வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த புதன் மாந்தி சேர்க்கை அல்லது மாந்தி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தான் என்ன மாதிரியான பலன் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா மாந்தினாலே அழிவை சொல்பவன் ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடியவர் மாந்தி ஸோ அந்த மாந்தினால் நற்பலனும் இருக்குது தீய பலனும் இருக்குது எல்லோரும் நம்ம வந்து தீய பலனை தான் எடுத்துக்கிறோம் மாந்தினால் நிறைய நற்பலன்கள் இருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா கமிஷன் ட்ரேடிங் ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது பத்திரிகையில் எழுத்தாளராக வர்றது அதே மாதிரி அந்த புனைப்பெயர் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கிரிப்ட் ரைட்டர் சினிமாவில் திரைக்கதை வாசனை எழுதக்கூடியவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேனல் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா இப்போ உதாரணமாக நிறையா தனியார் ச தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்துகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் இப்போ உதாரணமாக நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம பிரபலமான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இப்போ உதாரணமாக நம்ம மறைந்த பத்திரிக்கை ஆசிரியர் திரு சோ ராமசாமி ஐயா அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கி இன்றைக்கி மீடியாவில் ஒரு கலைத்துறையில் அந்த பத்திரிகை துறையில் பெரிய நபராக இருக்கிறாங்க இல்லையா திரு ரங்கராஜ் பாண்டிய ஐயா ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதன் மாந்தி சேர்க்கை இருக்குது இந்த புதன் மாந்தி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா விளம்பர நிறுவனம் செய்தித்தாள் நிறுவனம் தொலைக்காட்சி தொடர்பு பெரிய பெரிய லீடிங் லாயர்ஸ் சட்ட வல்லுநர்கள் இவங்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா நகை தொலைக்கிறாங்க ஆபரணம் தொலைக்கிறாங்க நிறைய கடனால ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க அதே மாதிரி செக்கில் சைன் பண்ணி செக்கு வழக்கு சந்தித்தவங்களும் இருக்காங்க செக்கு கே செக்கு கேஸை சந்தித்தவங்க அதே மாதிரி நிறைய இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க ஃபுட் பாய்சன் வரக்கூடியது இந்த உணவு சம்மந்தமான தொழில் ஹோட்டல் நிறுவனம் நடத்துறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ மாந்தினால் ரியல் எஸ்டே புதன்கிறது காலை நிலம் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதே மாதிரி புதன் எஜுகேஷன் கல்வி சார்ந்து நிறையா டாக்டரேட் பிஹெச்டி வாங்கினவங்க நிறையா ஜோதிடர் நிறையா ஜோதிடர்களுக்கு வந்து புதன் மாந்தி சேர்க்கை இருக்குது பிரபல ஜோதிடராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதன் மாந்தி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆபரண மிஸ் பண்ணுறாங்க காசோலை வழக்கு பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஒரு டாக்குமெண்ட் அவ லைஃப்பில் மிஸ் பண்ணுறாங்க பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஒரு கையெழுத்து சைன் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிலையாக இருக்காது ஒரே கையெழுத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பேர் மாற்றம் செய்தவர்கள் நிறையா நியூமலாஜிஸ்ட் நிறைய பேர் நியூமலாஜிஸ்ட் வந்து இருக்கிறாங்க பிரபல ஜோதிடராக இருக்கிறவங்க இருக்கிறாங்க செய்தித்தாள் நிறுவனம் ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதே மாதிரி ஜுவல்லரி அந்த ஆபரணம் செய்யக்கூடியவங்க ரொம்ப நுணுக்கமான மிக்க தொழிலில் இருக்கக்கூடியவங்க நிறையா ப்ளேபேக் சிங்கர்ஸ் சினிமாவில் பாடல் பாடுறாங்க இல்லையா அவங்க இசை மேதைகள் இசை மேதைகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா ஐயா ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியலை ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த புதன் மாந்தி சேர்க்கையில் இருக்கிறவங்க நல்ல கல்வியாளராகவும் ஞானம் உள்ளவராகவும் இருக்கிறாங்க இளைய சகோதரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனவாழ்வு அதெல்லாம் பிரச்சனை ஏற்படுது அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க முக்கியமாக அந்த பட்டா சிட்டா அடங்கல் அது இல்லாமல் நிறைய லேண்டு பிரச்சனை அவங்களுக்கு வருது அதே மாதிரி எல்லை பிரச்சனை காம்பவுண்டு பிரச்சனை இவங்க இடத்த இன்னொருத்தரை ஆக்கிரமிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வருது ஸோ மாந்தினால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது எல்லோரும் மைனஸ் எடுத்துக்கிறாங்க நான் ப்ளஸ்ஸையும் சேர்த்து சொல்கிறேன் ப்ளஸ்ஸையும் எடுத்துக்கிறேன் மீண்டும் உங்களை ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்